I'm Bobby from Bombay. Hey, Mala, room number 611, I'll save it to you. Thank you very much. Welcome. ஓயா அண்ணன் நட நடந்துட்டு ஐயோ அப்பா சச்சி படு அங்க இருந்தே சொல்றா இப்போ அதுக்கு இந்த ரூம்ல தங்கிக்குங்க ரூம் காலி ஆனதும் மாத்தி கொடுப்பாங்க சச்சி இப்போ இருக்கடா நாங்க எப்போ வரைக்கும் இங்கே தங்கிரும்டா அது முடியாதுங்க ஏண்டா இது மேனேஜர் ரூம் சச்சி அறிவு வட்டவன மேனேஜர் ரூம்னா கும்பா முளைச்சிருக்கு அது போட்டடா இந்த ரூம்ல வெளிவாசல் போறதுக்கு எந்த இடம் சொல்லி தரடா வேண்டியே கழிஞ்சிப் போறாரு என்னயா சிரிக்கிறா சொல்லுடா அப்படி பாங்க அப்படி சொல்லி தொல யோ என்னைய வேட்டி வந்துட்டு நிக்கிற ஏயா என்னைய விவரம் புரியாத ஆளா இருக்கிற வேட்டி அவுக்காம எப்படி அதுக்குள்ள போக முடியும் தெரியுதுயா இவங்க டுட்டு போறியே இங்க பாரு பெறான்றா அதுக்கு என்ன பண்ணணும்ன்ற நான் உள்ள வந்து ஒரு ஓரமா உட்கார்ந்து உட்கார்ந்து அவனை விட மோசமா இருக்கையா அவன் தலையில அடிச்சு வெளியில தள்ளி கழுவ சாத்தியா ஏன்டா அறியா இது பண்றீங்க நினைச்சா ஏன் கட்ட கூடாது நாட்டுல சட்டமா போட்டிருக்காங்க லைட் போடாத நாம பேசுறது யாரு காதலி விடக்கூடாது பாபின்னு ஒரு பொண்ணு பம்பாயில இருந்து வந்திருக்கா நம்ம மைக்கு மைக்கனுடைய ஆளு அவ கையில் உள்ள பெட்டிக்குள்ள பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு அதோட மதிப்பு 5 கோடி ரூபாய் மைக்கேல் நம்ம கிட்ட உதவி கேட்டிருக்கான் பங்குதாரன் நமக்கு பங்கு வேண்டாம் அந்த பெட்டி தான் வேணும் நீங்களே ஏமாத்தினு தெரிஞ்சிருமே சார் அதுக்கு தான் நான் அழைச்சுக்கிட்டு வந்திருக்கேன் தகுந்த சந்தர்ப்பம் பார்த்து திட்டம் போட்டு நாம அந்த போட்டி அடிச்சுட்டோம் 5 கோடி ரூபாய்க்கு நாம தான் சொந்தக்காரன் சார் வந்து பேசாத நீ முதல்ல போ நான் பின்னாடி வரேன் சின்னச்சாமி காலையில வந்தாலே அவதான் பாபியா இருக்கும் ஆமாமா சுக்கரன் உங்களுக்கு எங்க இருக்கான் நல்ல இடத்துலதான் இருக்கான் உங்களுக்கு எங்க சுத்திக்கிட்டே இருக்கிறான் அவனமா இருந்த அந்த பொட்டியை நாம அடிச்சிட்டோம்னா 5 கோடி ரூபாய் நமக்கு தான் வாசவந்தா வாசவந்தா அப்புறம் பாபி எனக்குதான் மேனேஜர் ஏதாவது சொன்னாரா டேய் யாருக்கு தெரியும் மேனேஜரை நாங்க பார்க்கவும் இல்ல அவர் பேசினத கேட்கவும் இல்ல என்ன கேக்கலையா அதுக்கேண்ட வாயில விரல வைக்கிற இருட்டு ரூம்ல எப்படி கேட்க முடியும் போடா குருட்டு பையன் என்னது இருட்டுல பார்க்கத்தான் முடியாது கேட்க கூட முடியாது இதுல என்னமோ இருக்கு இதுல ஒண்ணு இல்ல புறப்பட்ட இடத்துல இருந்து சேர்ற இடத்துக்கு ஏதோ ஒரு குழப்பம் இருக்க என்னங்க சுரண்டு சுரண்டு தோலை எடுத்துட்டு போட்டிருக்க ஆமா பெரிய புலி தோல் வந்தால் ஒண்ணுக்கு உதவாது சுரண்டாலும் சரி கரண்டாலும் சரி என்ன வேண்டா ஜோ நீ போட வேணாம் மருந்து கொடு நீங்க தான் மருந்து கொடுக்க வந்தேன்னு விருந்தாக்கிட்டீங்களே விருந்தா அது என்ன பாத்தியா கொலையா காலை இப்படி தலைகள தூக்கி கட்டிருக்கும் போது கையை இப்படி போடுறானே இவன் என்ன செய்யறது ஐயோ இவனை எல்லாம் ஊருக்குள்ள நடமாட விட்டா ஊர்ல இருக்க அத்தனை பேரையும் கெடுத்துருவான் இங்க பாரியா என்ன என்ன ஒரு பொம்புல கொம்பு செய்வராயா சீக்கிரவா செய்வீர போறா எப்பவுமே என் பேர் ஆரம்பத்துல தப்பா தந்துடுவேன் என்ன சிரிக்கிற மாதிரி ஏதாவது செய்யறாங்களா காட்டு வெரி குட் நம்ம ரெண்டு பேரும் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் உங்களுக்கு நான் இப்ப ஒரு கதை சொல்ல போறேன் என்ன ஒருத்தன் கண்ணாடி முன்னால நின்று அழுதுகிட்டு இருக்கான் அவன் மூச்சு அவனுக்கே பிடிக்கலையா ஐயா இனிமே அடுத்த ஜென்மம் தான் அதான் வா போவா
பையன் எங்க இருக்காங்க அப்படியா குடு இன்னொரு 5000 குடு ஆ இதே வச்சுக்கோ இதுக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு நாங்க இங்க தங்க போறோம் தங்கி என்ன பண்ண போறீங்க ஆ பொட்டி பொட்டி இங்க இல்லையா அது இல்லையா இங்க பொட்டி கடை நிறைய இருக்கு வாங்கிட்டு போய் எங்க ஊர்ல வியாபாரம் பண்ணலான்னு உங்களுக்கு தங்க ஏற்பாடு பண்றேன் நீங்க தங்கிக்க போட்டர் ஆ போட்டர் இல்ல பீட்டர் பீட்டர் நாங்க இங்க தங்கி இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வேண்டாம் ஓ எஸ் பீட்டர் இதனே முழுசா சேவிங் பண்ண வேண்டாம் அதனை திருவுண்டு தாடி வச்சிருக்கேன் அவர் தாடிய வைக்கிறாரு மீசைய திங்கிறாரு நமக்கே அந்த வம்பு நீ சும்மாரியா மூஞ்சி ரெண்டு எப்படி இருக்கல இதென்ன முடிச்சடியா தாடி அவருக்கு நல்லா இருக்குது வச்சிருக்காரு நீங்க போங்க சார் பீட்டர் நீ என்ன பண்ற நாளைக்கு ஒரு மம்படி எடுத்து முடிச்சடிய வெட்டிடு ஒரு மாதிரி போலாமா எங்கடா போறது ரூமுக்கு தான் அங்க கேளுடா நீங்களாவது வாங்க என்னடா அது நான் உன்ன கல்யாணம் பண்ண மாதிரி நீங்களாவது வாண்டிய எங்க ரூமுக்கு தான் ஓடாதடா இது என்ன வம்பா இருக்குது டேய் சாவிய பின்னாலே குடுத்து ஓடி போயிரு இல்ல மூஞ்சில கார் துப்பிடுவேன் ஐயோ ஓ இந்த அளவு வந்துட்டீங்களா நீங்க ரெண்டு பேரும் நீ சும்மாரியா பின்ன என்ன முத்தம் குடுத்துட்டு போறாங்களா முத்தம் குடுத்த அங்கங்க நக்கி வைக்கறாயா காமத்துல கோழி கூவுற மாதிரி இவன் காலம் காத்தால வந்துடுறான் வயசுக்கு இப்படி ஒரு மூஞ்சிய நான் பார்த்ததே நீ பாரு என்னது நரி மூஞ்சிங்க காலங்காத்தால எல்லாரும் நரி மூஞ்சில முழுகிட்டு மேனு இன்னைக்கு தான் ஆரம்பிச்சேன் இது நரி மூஞ்சியாடா சோரி முடிச்ச நாய்த்தலை எடுத்து மாட்டி வந்திருக்கா சோரி போயிட போயிட அந்த பக்கம் பாபி ரூம் நம்பர் அப்படி சொல்ல மாட்டேன் வேற எப்படி சொல்லுவேன் ஒண்ணு கொடுங்க சிவபாய் ஒண்ணு கேக்குறா குடுத்துருப்பேன் நீ தான் அப்படி பழக்கப்படுத்தி வச்சிருக்க பழக்கப்படுத்திருக்க வேணா நாய்க்குடியா இப்ப சொல்லியாடா ஏங்க எனக்காக இப்படி சண்டை பாட்டுக்கிறீங்க யாராவது ஒண்ணு கொடுங்க அது வந்துங்க 616 ஐயோ என்னோட பெரிய போராட்டம் அவல இருக்கு 616 என்னதான் சொல்லியா பொட்டி தெரியுதியா ஐயோ பொட்டி தெரியுதா விலகியா நான் பாத்துக்கோ அப்பா அப்பா பொட்டியா தெரியுது தெரியுதா எப்படி என்னங்க இது அநியாயமா இருக்கு அங்க பிரதட்சணம் கோயில்ல பண்ணுவாங்க நீங்க எங்க பண்றீங்க இந்த பாரியா நாங்க கோபுரத்து மேல இருந்து கூட பண்ணுவோம் நாங்க குப்பை மேட்டு இருந்து கூட உருளுவோம் ஆமா உனக்கண்ணா அதுக்கு இல்லீங்க கால செருப்போட பண்றீங்க அதுக்காக கையில விளக்கு மாத்தோட கூட உருளுவோம் நீ பொச்ச மூடிட்டு போறா போயா நீ உருளு ஐயோ குரல மிதிச்சிட்டாயா யாரா கால் இது ஏ முண்டா எங்களுக்கு வேண்டுதல் கட்டு போகுது சீக்கிரம் போய் சொல்லையா உருளியா கோவிந்தோ
கோவிந்தோ கோவிந்தோ சரியா கட்டியா அப்பா போயிட்டானுங்க நல்ல வேலை நம்மள இவங்களுக்கு அடையாளம் தெரியல நல்ல வேலை அவங்களுக்கு நம்மள அடையாளம் தெரியல சொல்றத கேளியா இப்ப அவ பாத்ரூமுக்கு குளிக்க போறாயா அப்ப நானும் கூட போகட்டுமா அவ பாத்ரூமுக்கு போயிருக்கும் போது நாம உள்ள புகுந்து பொட்டிய தீட்டு ஓடினியா கூட்டி இருக்கியா கூட்டி இருக்காளா ஐடியா என்ன ஓடியாதுரியா யோ குத்தாதையா அமுக்கு காட்டு பையா நீ ஏற்கனவே அடிச்சே இருக்க அப்ப ஓடி அன்று பாத்துட்டு இருக்கிறேன் என்னத்தையும் அங்க பாக்குறேன் தள்ளியா நான் கொஞ்சம் பாக்குறேன்